welcome to Time Pass with me, Vignesh Karthik. 9th annual Vijay Awards. Bayangara parabarappa poyittu irukku. And Vijay Awards oda launch kuda recent Spencer Plaza la super ah nadandhu mundhudhu. Ungaloda support ellathukkume romba romba nandri. தமிழ் சினிமா எப்படி இருந்திருக்கிறது? நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம்ஸ் இருக்குது. முக்கியமா யூத் அவங்க கையில் இருக்குது. ஓவராலா பாக்குறப்போ ரொம்ப பெரிய சேஞ்ச் தெரியுது. 2013 கம்பேர் பண்றப்போ 2014 உண்மையிலே ரொம்ப ஹாப்பியான வருஷம் தானே? ஆமாம், ரொம்ப ஹாப்பி. ஏன்னா கப்பல் ரிலீஸ் ஆகி எனக்கு ஹிட் கொடுத்தது. ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். சோனம் ஹீரோயினுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்கு பிசாசு நல்ல பிசாசு தான் அப்படின்னு ஒரு தாட் முதல்ல எப்படி இருந்துச்சு? பேய் என்ன சொல்லுவோம் அப்படிங்கும்போது I think she has to teach compassion and love. So idu dhaan na vandu pisa seidhom. Enga vayasu enna unga vayasu enna koopta neengalum vandrada? Mic onnu kudunga avarta. Edhu mic edhu ivarne theriyadhu indanga. 2014 eppadi vandirukku? 2014 life la best year nu sollalam. Ellathukkum mela Rajini sir oda nadikkira vaaippu. Hero ala panna poradha illaya? Hollywood la pannalam irukken. இவ்வளோ பேர் இவ்வளோ வித்தியாசமாக இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இவங்க அவங்க நல்ல டைரக்டர்ஸ், நல்ல படம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இதை ஏற்றுக்கின ஆடியன்ஸ் நம்ம தமிழ் ஆடியன்ஸ் இருக்காங்க. நைன்த் ஆனுவல் விஜய் அவார்ட்ஸோட ஒன் ஆஃப் த ஜூரிஸ் நம்ம கேவி ஆனந்த் சார். கேவி ஆனந்த் சாரை பற்றி சொல்லணும்னா அவர் வந்து ஒரு லெஜெண்டரி சினிமாட்டோகிராஃபர், ஒரு சூப்பரான டேரக்டர். ரீசெண்டாக நம்ம தனுஷ் அவர்களை வச்சு அநேகன் அப்படின்னு ஒரு சூப்பரான படத்தை கொடுத்தாரு. அண்ட் அவரோட பார்வையில் 2014 ரிலீஸ் ஆன படங்கள்லாம் எப்படி இருக்குது, என்ன மாதிரி படங்கள்லாம் அவர் வந்து விரும்பி பார்த்தாரு, மற்ற படங்கள்லாம் எப்படி இருக்குது, அண்ட் தமிழ் சினிமா வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு டெக்னீஷியன் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் டீட்டெயிலாக சூப்பராக ஷேர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மற்ற ஜூரிஸ் பற்றிலாம் கூட இன்ட்ரெஸ்டிங்காக பேசியிருக்காரு. பாருங்கள். பார்த்தீங்கன்னா ரொம்ப பல படங்கள், பெரிய படங்கள் லைக் கத்தி முருகதாஸ் விஜய் காம்பினேஷன், கத்தி வீரம், அது அஜித்தோட வீரம், இந்த மாதிரி படங்கள் தவிர்த்து ஒரு சின்ன சின்ன படங்கள், சின்ன ஒரு பல விதமான டெக்னீஷியன்ஸ் அண்ட் பல விதமான நியூ கேமராமேன், புது நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ், நிறைய வித்தியாசமான சப்ஜெக்ட்ஸில் பெரிய வேரியேஷன்ஸ், ஒரு சப்ஜெக்ட்ஸ்லேயும் பெரிய வேரியேஷன்ஸ் இருந்தது. இந்த அளவுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் மோர் தென் 200 ஃபிலிம்ஸ் போன வருஷம் ரிலீஸாக இருக்குது. பல மட்டத்தில் இருக்குது, பல மட்டம் அதுதான் தமிழ் சினிமாவோட ஸ்ட்ரென்த்து. என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு கிராமத்து படமாக இருக்கும், அதில் இருக்க ஒரு குழந்தைய பற்றி ஒரு படம் இருக்கும், ஒரு சேவலை பற்றி ஒரு படம் இருக்கும், ஒரு பல விதமான ஒரு சப்ஜெக்ட், ஒரு தண்ணி பிரச்சனையை பற்றி ஒரு படம், ஒரு கிராமத்தில் நடக்கிற ஒரு விஷயம், ஒரு அந்த மாதிரி அது ஒரு தாதா படம், எல்லாமே ஒரு அதாவது இந்த விஷயத்தில் கமர்ஷியல் மசாலா, ஒரு க்ரியேட்டிவ் இல்லை, மக்களுக்கு ஒரு விஷயம் வந்து சொல்ல ஒரு படம். நான் ஒரு நல்ல படம் நான் நினச்சிக்கிறது வந்து நம்ம முதல்லே நம்ம புத்தியெல்லாம் படத்துக்கு எடுத்துன்னு போகிறதில்ல, ஒரு ஒரு படம் சொல்ல வந்த விஷயம் எப்படி சொன்னாலும் பரவாயில்லாம, அது ஒரு ஒரு விஷயம் நம்மளை ஒரு இம்பேக்ட் பண்ணணும். அது காமெடி படமாக இருக்கலாம், சீரியஸ் படமாக இருக்கலாம், என்ன படமாக இருக்கலாம். வீட்டு நம்ம போய் படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போனோம்னா மனசில் கொஞ்ச நேரம் அது ஓடணும். சில டைமில் சில படங்கள் தூங்க விடாமல் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு படங்கள். இது மாதிரி நிறைய படங்கள், பல டேலண்ட்ஸ். ஐ திங்க் கம்பேர்ட் டு ஆல் த ப்ரீவியஸ் இயர்ஸ், இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஜானல்லையும் நிறைய கோஸ்ட் த்ரில்லர்ஸ் அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி படங்களும் நிறைய வந்திருக்கு, அதில் காமெடி கலந்து வந்திருக்கு. ஸோ வி ரியலி அட் அ டஃப் டைம். பல நூறு கண்களின் ஒரே கனவு, 1000 இதயங்களின் ஒரே ஏக்கம், இதான் நான். லட்சம் திறமைகளின் ஒரே லட்சியம், கோடி வெற்றிகளின் ஒரே சாட்சி, சாதனை பயணங்களின் ஒரே பாதம், சாதித்த செவிகளின் ஒரே போதம், இந்த பல்வேறு வார்த்தைகளின் ஒரே அர்த்தம், ஓர் பெயர், ஓர் புகழ், ஒரு விருது,
விஜய் அவார்ட்ஸ். 9th annual விஜய் அவார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் சார், நதியா மேடம், யுகி சேது, பால்கி இவங்களோட நானும் அசோசியேட் ஆனது ரொம்ப சந்தோஷமான இருக்குது. இதில் குறிப்பாக பாக்யராஜ் சார் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம சின்ன வயசில் நான் முதல்ல ஒர்க் பண்ண சூரியலா சித்திரங்கள்லேருந்து அவர் ஸ்கிரிப்ட் ரைட்டரில் அவர் கிங் ஆஃப் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு ரைட்டர், அவரோட எல்லா மௌனகீதங்களாக இருக்கட்டும், அந்த நாட்கள், விடியுமுறை காத்தில், எல்லாமே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ். இது வந்து வேறு ஒரு த்ரில்லர் மாதிரி இருக்கும், அது மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் எதுவாக இருந்தாலும் வந்து ஒரு காமெடின்றது வந்து இல்லை, ஒரு படத்தோடு இழைஞ்சி விடும். அதுதான் என்ன, நான் வந்து அவரோட ஒரு நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டாக நான் அவரோட படங்கள்லேருந்து தெரிஞ்சுக்கின விஷயம். ஒரு சின்ன சஸ்பென்ஸ் இருக்கும், அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது ஒன்று இருக்கும், ஒரு ஸ்க்ரீன் பிளே ஒரு தெளிவு இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டிப்பாக ஒரு ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேன்னா ஒரு பாக்யராஜ் சார் வந்து ஒரு பெரிய யூனிவர்சிட்டின்னு சொல்லலாம். பாக்கி பார்த்தீங்கன்னா இஸ் நாட் ஓன்லி அதான் நீங்கள் ஒரு ஃபில்ம் மேக்கர் தவிர, எனக்கு வந்து ஒரு 20 இயர்ஸ் பேக் அவர் வந்து ஒரு ஆட் ஃபிலிம், ஒரு ஆட் ஃபிலிமில் ஒரு அட்வர்டைசிங் ஏஜென்சியில் ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்கார். இன்றைக்கி நீங்கள் பார்க்குற பல ப்ராடக்ட்ஸ், டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண பார்க்குற பல பெரிய ப்ராடக்ட்ஸ் அவரோட ஐடியாவில், அவரோட டீமில் டிசைன் பண்ணி வந்தது தான். அவரோட படங்கள் சீனிக்கமாக இருக்கட்டும், பாவாக இருக்கட்டும், ஷமிதாவாக இருக்கட்டும், அது ஒரு கிளாஸ். எனக்கு மை ஃபேவரேட் ஆட் மேன் அண்ட் ஃபில்ம் மேக்கர் நிறைய மேடம் பார்த்திங்கன்னா, ஒரு பூவை பூச்சோடு அப்போ வந்தால் கூட இன்றைக்கும் பல பேரோட ஃபேவரேட் ஹீரோயின் அவங்க தான். இன்றைக்கும் சின்ன சின்ன சீன்ஸ் கூட இப்போ நமக்கு ஞாபகம் வரும், அவங்க அதில் பண்ண ஒரு துள்ளலாக பண்ண ஒரு அந்த பாட்டிக்கும் பத்மினி மேடம்க்கும் அவங்களுக்கு இருந்த ஒரு அந்த போட்டி, அதெல்லாம் இன்றைக்கும் எனக்கு நான் ஒரு தடவை தான் பார்த்தேன் அந்த படம், பட் இன்றைக்கும் எனக்கு அது நல்ல ஞாபகம் வருது. ஆல்சோ சி ஒரு ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்க எதுவும் ஓவர் ஆக்ட் பண்ண மாதிரி இந்த படமும் இல்லை. இப்போ கூட நிறைய கேரக்டர் ரூல்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, இஸ் ரியலி குட். இந்த டீமில் அவங்க ஒரு அது மட்டும் வெரி மெச்சூர்ட், ஒரு அவங்ககிட்ட பேசியிருந்த ஷீ இஸ் வெரி மெச்சூர்ட் அண்ட் ஷீ கேன் டாக் அபவுட் எனி திங். அது ஒரு நல்ல விஷயம். யுகி சேது எனக்கு அப்பப்போ பார்த்துருக்கேன், பட் பெரிய பழக்கம் இல்லை. பட் இட்ஸ் வெரி அவர் அகைன் பார்த்தீங்கன்னா, அவர் எப்போ ஜோக் அடிக்கிறார், எப்போ சீரியஸாக பேசுகிறாரு தெரியல, அந்த மாதிரி ஒரு இவர். நிறைய படங்களோட அசோசியேட் ஆகிருக்காரு. அவருடைய ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்தப்போ அவர் பண்ண ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட் படத்துக்கு சத்யஜித் ரே அவர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, மியூசிக் பண்ணியிருக்காரு. அந்தளவுக்கு ஒரு அவர் ஏன்னா இவர் போய் சத்யஜித்தை கன்வின்ஸ் பண்ணி அவருக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறதுக்காக கேட்டு பண்ணியிருக்காரு. அந்தளவுக்கு வெரி இன்டெலிஜென்ட். யூ கேன் டாக் அபவுட் ஒரு ஃபிலிம் ஹிஸ்ட்ரி பற்றி பேச சொன்னால் அவர் பேசிகிட்டே இருப்பார். நம்ம அவரோட பேசியிருந்தோம்னு வச்சுங்களேன், யூ கேன் டாக் அபவுட் எனி திங். ஒரு ஃபிலிம் ஹிஸ்ட்ரி, இங்கே என்ன நடந்தது, போலந்து ஃபிலிம், போலீஸ் ஃபிலிமில் என்ன நடந்தது, சவுத் அமெரிக்கன் ஃபிலிம்ஸை பற்றி, கொரியன் ஃபிலிம்ஸை பற்றி, இந்தியன் ஃபிலிம்ஸை பற்றி, எல்லாத்தையும் பற்றியும் பேசுவோம். கொஞ்ச நேரம் நம்ம அவரோட ஒரு 2 மினிட்ஸ் பேசினாவே நம்ம எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்க வைக்கிற ஒரு நபர். வெரி இன்டெலிஜென்ட். ஒரு சினிமாவும் எந்த சினிமா இருந்தாலும் அக்கு வேற ஆண் வேற பிரித்து பேச முடியும் அவரால். நாங்கள் பார்த்த வரைக்கும் சினிமா ஒரு பெரிய கடமை, திறமை இருந்தால் மட்டும்தான் இங்கே ஜெயிக்க முடியும். சக்சஸ் இஸ் நாட் an easy task. Of course. கண்டிப்பாக கடின உழைப்பு தான் வெற்றிக்கு முதல் படி. திறமை இதை கௌரவிக்கத்தான் நாங்கள் 5 பேரும் ஒன்றா சேர்ந்து உங்களுக்காக எங்களுடைய தேர்வு நடுநிலையோடு 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள், 30 கேட்டகரிஸ், 150 நாமங்கள். One name, one glory, one award. 9th annual Vijay Awards. லக்ஷ்மி மேனன் தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் த லக்கி ஹீரோயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எல்லா டைரக்டர்ஸுமே வந்து இந்த பொண்ணை ஹீரோயினாக போட்டால் படம் ஹிட்டி அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட வீடு தேடி காட்சியிட வாங்கி படத்தெல்லாம் ஹீரோயினாக போட்டிருக்காங்க. அண்ட் அவங்களோட வெற்றி படங்கள் வரிசையில் வந்து இப்போ கொம்பனும் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். கொம்பனில் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க, படமும் சூப்பராக வந்திருக்கு. அண்ட் ரீசெண்டாக அவங்க வந்து காஃபி வித் டிடிக்கு வந்திருக்காங்க. ஏற்கனவே ஒரு வாட்டி விஷால் கூட காஃபி வித் டிடிக்கு வந்தாங்க. அப்போவே அவங்களை பற்றி நமக்கு தெரிஞ்சது, பயங்கர ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், பயங்கர ப்ராக்டிக்கல், என்ன க்வெஸ்சன் கேட்டாலும் பயப்படாமல் சூப்பராக பதில் சொல்லுவாங்க அப்படின்னு. இப்போவும் அதே மாதிரி தான் பயங்கரமாக பதில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது, இந்த பொண்ணு 10th படிக்குதா, 12th படிக்குதா, ஸ்கூல் முடிச்சதா அப்படின்னு, அந்த டவுட்ஸ் எல்லாம் கூட கிளியர் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க காஃபி வித் டிடியில் பேசியிருக்காங்க. காஃபி வித் டிடி வந்து நாளைக்கு நம்ம விஜய் டிவியில் சாயங்காலம் 7 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆக போது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ அந்த காஃபி வித் டிடியோட மேக்கிங் உங்களுக்காக. Very excited and
நான் போன வாட்டி ஐ கேம் வித் விஷால், இந்த வாட்டி நான் தனியாக தான், என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. போன வாட்டி ஏதாவது பெனால்ட்டினா அவர் பண்ணிப்பார். எனக்கு ஒரே ஒரு வேண்டுதல் தான், பெனால்ட்டி மட்டும் கொடுக்கக்கூடாது டிடி. ஐ டோன்ட் நோ, நான் வைஸாக ஆன்சர் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். காஃபி வித் டிடி இஸ் அன் ஆசம் ப்ரோக்ராம் இன் விஜய் டிவி. நிறைய ஆர்டிஸ்ட், வராத ஆர்டிஸ்ட் இல்லை, நிறைய ஆர்டிஸ்ட் வந்த ப்ரோக்ராம். ஸோ நானும் ஒரு ரெகுலர் வியூவர். எனக்கு வந்து டிவியில் பார்க்க முடியலன்னா கூட ஐ வில் சி யூடியூப்லேயாவது போய் பார்ப்பேன். ஸோ இந்த வாட்டி என்னோடது, யா ரியலி எக்ஸைட்டட் அபவுட் இட், ரெடி ஆகிட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிக்க போகுது, வில் சி. நல்லவேளையா எல்லாம் நல்லா முடிஞ்சிருச்சு. காஃபி வித் டிடி, ஐ ஹேட் அ கிரேட் டைம் வித் டிடி. தேங்க்ஸ் டு ஹர் அண்ட் டு விஜய் டிவி ஃபார் அரேஞ்சிங் திஸ் ப்ரோக்ராம். இந்த ஷோ நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்கணுன்னா சண்டே 7 PM பாருங்கள் விஜய் டிவியில். தமிழ் சினிமாவில் இப்போ ரிலீஸ் ஆகிற படங்களில் முக்கால்வாசி படங்கள் ஏதாவது பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் ஆகுது. அந்த வரிசையில் தான் நம்ம கும்பணும். படம் ரிலீஸ் முன்னாடி நிறைய பிரச்சனை, பிரச்சனையை தாண்டி ரிலீஸ் ஆகிறதே பெரிய விஷயம். ரிலீஸ் ஆகி ஒரு சூப்பர் ஹிட்டும் ஆயிருக்கு. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கிராமத்து சப்ஜெக்டில் கார்த்தியை பார்க்குறதுக்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி நம்ம கும்பன் படம் ரிலீஸ் ஆகி ஒரு சூப்பர் ஹிட் ஆயிருக்கிறதுனால கும்பன் படத்தோட சக்ஸஸ் மீட் ரீசெண்டாக நம்ம சென்னையில் நடந்து முடிஞ்சது. இப்போ அந்த சக்ஸஸ் மீட் உங்களுக்காக. அடுத்து ராமநாதபுரத்தில் நடக்க போகிற பெரிய சம்பவம், கொம்பனை பார்க்க நினைச்சது தப்பு இல்ல, கொம்பனை தூக்க நினைச்சது தப்பு இல்ல, அப்படிதான் சொல்ல வருது கார்த்தி சாரோட டயலாக. நான் காப்பி அடிச்சிட்டேன். ஒரு நல்ல படத்தை எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டாங்க. தர்மத்தின் வாழ்வுதன்னை சூதுகவும் மறுபடியும் தர்மம் வெல்லும் சொல்லுவாங்க. அது இன்னைக்கு நடந்திருக்கு. இன்னைக்கு சொல்றாங்க சினிமாவில் நிறைய பேர், அங்கங்கே பேசுறாங்க, கேள்விப்படுறேன், ஞானவேல் ராஜா அள்ளிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. ஆமாம், அன்றைக்கி அள்ளி அள்ளி அரைச்சார் ஷூட்டிங் நடக்கும்போது, இன்றைக்கி அள்ளிக்கிட்டு இருக்காரு. ஆச்சரியமாக இருக்கும். ராமநாதபுரம்னு ஒரு ஊரில் இருக்க எல்லா லாட்ஜும் ஃபுல்லாயிரும், அப்புறம் பரமக்குடின்னு ஒரு ஊரில் எல்லா லாட்ஜும் ஃபுல்லாயிரும். அவ்வளோ பேர் தங்கியிருந்தாங்க அந்த படத்துக்காக. அப்புறம் அந்த ராமநாதபுரம் மதுரை மாவட்டத்தில் சர்க்கத்தில் இருக்க எல்லா கருப்பான ஆளுகள், பெரிய மீசை வச்சாங்க, எல்லாருமே அந்த ஷூட்டிங்கில் தான் இருந்தாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இவ்வளவு பேருக்கு செலவு பண்ணுறாங்க, எப்படி இந்த இதுக்கு ஒரு மனசு வேணுமே, இந்த காசெல்லாம் திருப்பி வரப்போகுது ஆனால் செலவு பண்ணுறதுக்கு ஒரு மனசு வேணுமே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்படி ஒரு படத்தையும் ஒரு டைரக்டரையும் ஒரு கதையும் நம்பி அள்ளி அள்ளி அரைச்சார். இன்றைக்கி அள்ளி அரைச்சிக்கிட்டு இருக்காரு அவர். எங்கள் ஊரில் வருஷம் ஆவணி மாதம் எருதுகிட்டு நடக்கும். எப்படிப்பட்ட காளையும் 2 ரவுண்டு 3 ரவுண்டுக்கு மேலே தாங்காது. நம்ம ஊர் இளவட்டங்க அப்படி, எப்படிப்பட்ட காளையை வீழ்த்தாட்டிடுவாங்க. ஆனால் முதுகுளத்தூர் பக்கத்தில் கருமல்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கருமல் கிராமத்தில் ஒரு காளை, எங்கள் ஊரில் காளைக்கே பேர் வச்சுருக்கேன், அந்த காளை பேர் கருமல் ராமுன்னு பேர். அது இறங்குற காளை எவனையும் அண்ட விடாது. பின்னாடி எவனா வர்றானா அப்படியே திரும்ப, முன்னாடி வர வடது மேலே போகும். எத்தனை ரவுண்டு வந்தாலும் சரி, 8 ரவுண்டு 10 ரவுண்டு 12 ரவுண்டு எங்கள் ஊர் எலவட்டம் பிடிக்க முடியாது. அப்படி கருமல் ராமு மாதிரி இன்னைக்கு சிலிப்பிக்கிட்டு நிற்கிறாங்க கும்பன். கும்பன் படம் பல தடங்கள் தலைகள் சினிமாவுக்கு இது தேவையா தேவையில்லையான பட்டிமன்றம் நடத்துகிற அளவுக்கான ஒரு இடையூறுகள். பட் இது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு நல்ல கதையம்சம் உள்ள ஒரு யதார்த்தமான மண்ணின் மக்கள் நம்மளுடைய வாழ்வியலை உறவுகளை அதை முறைப்படுத்தி சரியான முறையில் அதை வெளிப்படுத்தினா நிச்சயமாக அது மக்கள் மத்தியில், அனைத்து தரப்பட்ட மக்கள் மத்தியிலையும் ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு படம் தான் கும்பன். இந்த வெற்றியை கொண்டாடுற இந்த நேரத்தில் முதல்ல வந்து நான் எனக்கு இந்த ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா சார் அவர்களுக்கும், இயக்குனர் முத்தையா அவர்களுக்கும், என் கூட நடித்த கார்த்திக் தம்பி அவர்களுக்கும், மற்றும் சக லக்ஷ்மி மேனன் எல்லாருக்கும் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏயா, உங்கள் ஊருக்காரங்களுக்கு வேறு வேலையே கிடையாதா? அப்போ போலீஸை பார்த்தா பயம் இல்லை? போலீஸுக்கெல்லாம் பயந்தா போச்சு அவசியம் முடியுமா ஐயா? உனக்குள்ளேயும் ஒரு எம்ஜிஆர் இருக்காரு, சாதாரண எம்ஜிஆர் இல்லை.
அடிமை பெணஞ்சாரு. இப்படியே பேசிட்டு தெரியுங்க, ஒரு நாளைக்கு திங்கிற சோத்துல விசத்தை வைக்க போறம்பாரு. நீ வைக்கிற சொரே ரசம் கணக்காத்தான் இருக்கும். என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது ஒவ்வொரு சாராருக்கும் வேறுபட்டது. ஒரு குழந்தைகளுக்கான கேளிக்கைங்கிறது வேறு, கல்லூரி செல்பவர்களுக்கான கேளிக்கைங்கிறது வேறு, வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கான கேளிக்கை வேறு, பெண்களுக்கான கேளிக்கை வேறு, கிராமத்தார்களின் கேளிக்கை வேறு, நகரத்தார்களின் கேளிக்கை வேறு. சிறுநகரங்களில் உள்ள திரையரங்குகளுக்கு வருத்தப்படக்கூடிய விஷயம், சிறுநகரங்களில் உள்ள திரையரங்குகளுக்கு ஆட்கள் வரவே இல்லை, வருவதே இல்லை. பெரிய ஹீரோக்கள் நடித்த படங்களில் கூட பார்த்தீங்கன்னா 50 பேர் 60 பேர் வந்து உட்கார்ந்து பார்த்தாலே அந்த தியேட்டருக்காரங்கெல்லாம் வந்து சந்தோஷப்படுற மாதிரியான சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு கனெக்ட் இல்லை. நீங்கள் வந்து பப்பில் ஆடுறத வந்து எத்தனை படம் தான் வந்து மூட்டை தூக்கிட்டு 300 ரூபா சம்பாரிச்சுட்டு 150 ரூபா சாப்பாட்டுக்கு செலவு பண்ணிவிட்டு பாக்கி 150 ரூபா எடுத்துகிட்டு வந்து தியேட்டரில் டிக்கெட் வாங்கிட்டு நிற்பாங்க. அவங்களுடைய வாழ்வியல் பதிவு இல்லை. அவங்களுக்கான கேளிக்கைகள் தரப்படுவதில்லை. அவர்கள் மீது நகரத்தின் வாழ்வியல் வந்து திணிக்கப்படுகிறது. அதையெல்லாம் உடைச்சிட்டு வந்த படம் தாங்க கொம்பன். சக்தி பொறிஞ்சு தள்ளிட்டு போயிட்டாரு. நான் அந்த படத்தை ஒத்துக்கிறதுக்கு இவர் ஒரு முக்கியமான காரணம். ஆஃபீஸில் உட்காந்து பேசினார், நீங்கள் வந்து பருத்திவனுக்கப்புறம் கிராமத்துக்கே போகலை சார், ஒரு நல்ல கதை இருக்குது, நீங்கள் ஏன் வந்து பயப்படுறீங்கன்னு. இல்லைங்க, திருப்தி பண்ண முடியுமான்னு தான் பயமாக இருக்குது, திரும்பவும் வில்லேஜுக்கு போனான்னு பயந்துகிட்டே இருந்தேன். இல்லை சார், இது இந்த இதே விஷயத்த எனக்கு சொன்னார், வில்லேஜ் ஆடியன்ஸுக்கு பெரு வெகுஜன மக்களுக்கான படங்கள்னு வேறு இருக்குது, அதை நான் பண்ணுறதே கிடையாது, நீங்கள் தான் பண்ண முடியும், பண்ணுங்கள், எல்லோரும் வேட்டி கட்ட முடியாது, நீங்கள் கட்டுங்கன்னாரு. ஸோ அவரும் ஒரு முக்கியமான ஃபேக்டர் இந்த படம் நான் ஒத்துக்கிறதுக்கு. முத்தியா கதை இருந்தாலும் தைரியம் இன்னும் கொஞ்சம் கொடுத்ததுக்கு சக்தி ஒரு ரீசன். நிஜமாக சொல்லணும்னா நான் வந்து கொம்பனில் ஒவ்வொரு ஷார்ட் பண்ணும்போதும் வந்து நினைப்பேன், எதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறாரு, என்ன நான் பண்ண போதில்லை, எதுக்கு இவ்வளோ ஐயோ ரொம்ப டீட்டெயில்டாக எல்லாம் டிரெக்டர் வந்து சொல்லுவார். ஸோ எனக்கு வந்து நிஜமாகவே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரியெல்லாம் நான் நிறைய பண்ணும்போது அந்த ஒரு இது இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி எனக்கும் இருந்தது. ஆனால் வந்து இதுவரைக்கும் நான் பண்ண படத்தில் எனக்கு இவ்வளோ நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சதில்லை. நிறைய ஃபோன் கால்ஸ் வந்தது. நான் இதுவரைக்கும் படம் பார்க்கல, அதே மெயின் ரீசன் எக்ஸாம் தான், ஆனால் கண்டிப்பாக பார்த்துருவேன். இப்போ வந்து எனக்கு தெரியுது ஒரு வைஸ் சாய்ஸ் நான் எடுத்தேன்னு கொம்பன். அதுக்கு ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஒன்னை பார்த்தப்போ வார்த்தவல்ல ஒன்னை வர்ணிக்கத்தான். அப்புறம் நம்ம ஊரை ரொம்ப கேவலமா பேசுங்க மாப்பிள்ள. அட போமா, அவங்க அப்பனை பழி வாங்கிக்குவான். அப்ப இந்த பொண்ணு பொண்ணு இல்ல, என் பொண்டாட்டி. அடிகருப்பு நிறத்தழகி, அடிகருப்பு நிறத்தழகி, அடிக்கருப்பு நிறத்தழகு, வதட்டு சவப்பழகு, சில்லறைய சதறிட்டண்டி, ஓன் சிரிப்பில் சில்லறைய சதறிட்டண்டி, ஓன் குங்கும வதட்ட வச்சு குழுந்த சிரிக்கையில இத ரெண்டு துடிக்குதடி, அதை பார்த்து என் மனசு தவிக்குதடி, ஓ வதட்டுக்கு சொந்தக்காரடி, நான் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கடி, ஓ வதட்டுக்கு சொந்தக்காரடி, நான் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கடி, கட்டுக்கோப்பில் வாழ்ந்த வண்டி, கட்டுப்பாட்டில் இந்த வண்டி, கலஞ்சது ஏந்த வண்டி, உன்னை பார்த்து கலஞ்சது. முதல்ல ஞானவேல் சாருக்கு நன்றி. இந்த வருஷம் எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக கொண்டு வந்தது வந்து சார் தான். பொங்கலில் டார்லிங் படமாக இருக்கட்டும், இப்போ திருப்பி கொம்பனாக இருக்கட்டும், ரொம்ப பாசிட்டிவாக இந்த வருஷம் வந்து எனக்கு மாறினதுக்கு பெரிய ரீசன் ஞானவேல் சார். தேங்க்யூ சார். அண்ட் முத்தையாவுக்கு நன்றி. ஏன்னா ஆடுகளம்க்கு அப்புறமா ஒரு ஃபோக் வந்து நான் பண்ணவே இல்லை, அதுக்கான கதைகள் அமையலை. கரெக்டாக முத்தையா வந்து ரொம்ப பர்டிகுலராக இருந்தார் இந்த படம் வந்து நான் மியூசிக் பண்ணணும் அப்படின்னு. இனிஷியலாக வந்து ஒரு சாங் ஒண்டி பண்ணுற மாதிரி தான் இருந்தது இந்த படத்தில். அப்புறம் ஃபுல் சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பண்ணேன் இந்த படத்துக்கு. கும்பனா, படம் நல்லா போயிட்டுருக்கு. இந்த டீமில்
இருந்தவங்க, முக்கியமாக அந்த ஊர் மக்களுக்கு அவ்வளோ நன்றி சொல்லணும். ஆப்பனூரில் தான் நாங்கள் ரொம்ப நாள் ஷூட் பண்ணோம். ஒரு தொந்தரவும் இல்லாமல் கூடையே இருந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. படம் நிச்சயமாக தியேட்டருக்கு போய் பார்ப்பேன்னு நாங்கள் படம் நாங்கள் முடிஞ்சு கிளம்புற அன்றைக்கி ஒரு பாராட்டு விழாவாக எடுத்து ஒவ்வொருத்தரும் எங்கிட்ட பேசினாங்க. அதே ஊர்லாம் சுற்றி நாங்கள் ஷூட் பண்ணோம். எப்படி பொள்ளாச்சிலையோ இல்லை வந்து மதுரையில் தேனி பக்கம் போய் ஷூட் பண்ணப்போ எப்படி இருந்துச்சோ அந்த பரபரப்பு ஆரவாரம் கூட இந்த பக்கம் இல்லை. அவ்வளோ அமைதியாக இருந்தது அங்கே ஷூட் பண்ணுறதுக்கு. ஆனால் கொஞ்சம் வருத்தமான விஷயமா இருந்ததுன்னா, பெரிய ஊர்கள்னு சொல்கிற ஊருக்கு கூட டெவலப்மெண்ட் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ கோயம்புத்தூர் பக்கம் போனோம்னா வந்து ஒரு சின்ன ஊர் ஒரு காங்கியம்னு பார்த்தா கூட ஒரு ஒரு நிறைய கடைகள் இருக்கும், நிறைய ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் அந்த ஏரியா. அந்த டெவலப்மெண்ட் கூட அந்த பக்கம் இல்லை. ஸோ இந்த படம் இந்த மாதிரி படங்கள் அங்கே போய் எடுக்க ஆரம்பித்தா நிச்சயமாக அங்கே தொழில் அங்கே வளரும், அங்கே இருக்கிறவங்களுக்கு நிறைய வந்து வருமானங்கள் வந்து சேரும். ஸோ நிச்சயம் இந்த படம் வெற்றி அடைஞ்சிருக்கு, நிறைய பேர் அங்கே கொண்டு போய் சேர்க்கும்னு நம்புகிறேன். அந்த மாவட்டங்கள்லையும் வளர்ச்சிகள் ஜாஸ்தி இருக்கணும், நிறைய சந்தோஷங்கள் பெருகணும். எங்களை சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. இவ்வளோ பெரிய வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த ஒட்டுமொத்த பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் ப்ளஸ் இந்த டே அண்ட் நைட் இந்த படத்துக்காக உழைச்ச அத்தனை கலைஞர்களுக்கும் டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் தமிழக மக்களுக்கு நல்ல படத்தை அடையாளம் கண்டு அதை சக்ஸஸ் ஆகிறதுல அவங்கள விட திறமசாலி யாரும் இல்லை. ப்ளஸ் இந்த வருஷம் நிறைய படங்கள் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம், எல்லாமே ஒவ்வொரு விதத்தில் தரமான படம்னு எனக்கு மனசுக்கு திருப்தி இருக்கிற படங்களாக தான் கூட அசோசியேட் ஆகிட்டுருக்கேன். இதில் வந்து போட்ட முதலீடை வெளியெடுக்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம். முத்தைய சாருக்கும் அதான் சொல்லிகிட்டு இருந்தேன், படம் முடிஞ்ச உடனே டக்குன்னு கிளம்பி போயிடுங்க சார், மதுரைக்கு போயிடுங்க, இங்கே உட்காந்திங்கன்னா பொல்யூட் பண்ணி விட்ருவாங்க, ஃபைவ் ஸ்டார் ரூமும் டிஸ்கஷனும் வந்து இந்த லைஃபை காட்டாது, ஊருக்கு போயிட்டிங்கன்னா மறுபடியும் இன்னொரு முத்தை எடுத்துகிட்டு வந்து இங்கே படமாக்க முடியும் உங்களாலன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அவர் அது கடைபிடிப்பார். இன்றைக்கி இந்த படம் ரொம்ப நல்லபடியாக போகுதுன்னா, நான் கதை எடுத்தேன் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை கொண்டு போய் சேர்க்குற பத்திரிகை தான் ரொம்ப முக்கியம். எனக்கு குட்டி புள்ளியில் அது கிடைக்கல, அதில் குறைகளை சொல்லியிருந்தீங்க, சரி ஓகே. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மிகப்பெரிய படங்கள் எல்லாமே ஃபஸ்ட்டு ஒரு மூணு நாள் வந்து டெவலப் ஆகும். ஒருதலை ராகத்திலிருந்து இதயம், அந்த இளாட்கள், அதுக்கப்புறம் 16 வயதிலே, இப்படி மிகப்பெரிய படைப்புகள் எல்லாமே பத்திரிகை மூலமாக தான் தமிழக மக்களை சேர்ந்தடைஞ்சிருக்கு. அதே மாதிரி என்னுடைய கொம்பை அந்த அளவுக்குலாம் நான் பண்ணலை, அதில் ஒரு 10% தான் பண்ணியிருக்கிறேன். இன்னும் அந்த அளவுக்கு ஒரு படங்கள் பண்ணணும், அதுக்கு நீங்கள் எனக்கு வந்து என்னுடைய குறைகளை முக்கியமாக சுட்டி காட்டுங்க, அதை நான் நிவர்த்தி பண்ணிக்கிட்டு என்னுடைய அடுத்த படத்துலேயும் அந்த குறைகள் இல்லாமல் நான் பண்ணுறேன்.